ஆனால் கர்த்தருடைய ஆவியான அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே அவன் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அலங்கோலமாக்கி வச்சுருந்தானோ அதையெல்லாம் நான் அலங்காரமாக போகிறேன். இந்த அலங்காரம்னா என்ன, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, அது எதற்காக செய்யப்படுகிறது அப்படிலாம் நிறையா நான் நைட்டு ஃபுல்லாக அப்படி பச்சுமாக பார்த்தேன். அப்படி மெடிடேட் கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் பேசாத, போய் ஒன்றே ஒன்று சொல், நான் அலங்கரிக்கிறேன் மட்டும் சொல். அப்படின்னா என்னன்றதை நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். மாதந்தோறும் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது. ஐரோப்பாவோ அமெரிக்காவோ நம்முடைய சபை மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அது கணக்கிடப்போம். என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சொல்கிறான். ஸோ உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்தாலும் உங்கள் மனதளவிலே நீங்கள் இந்த சபையை அங்கீகரிக்காதவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு வேலை செய்யும் என்று நான் சொல்ல முடியாது. அல்லது வெளியில் இருந்தாலும் இந்த சபையின் காரியங்களை அங்கீகரிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ள அது என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. ஏசாயா 35 அதிகாரம் 2 எடுத்து நாம் வாசிப்போம். 35:2, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் ஆமென், கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். தேவன் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த ரக அலங்காரத்தையும் த ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைலையும் தருகிற தேவனாக இருக்கிறார். சாதாரண வாழ்க்கை அல்ல. லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அவைகளுக்கு அளிக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அலங்காரமாக்குகிற அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிசாசானவன் இந்த உலகத்தின் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவன் அலங்கோலமாக்குகிறவனாக இருக்கிறான். வியாதிகள் மூலமாக, அவமானப்படுத்துவதன் மூலமாக, மற்றவர்களை பற்றி அவங்கள பற்றி பேசுவதன் மூலமாக, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை, அவனுடைய வந்து சரீரத்தை, அவனுடைய ஆரோக்கியத்தை, அவனுடைய ஐஸ்வர்யத்தை அலங்கோலமாக்குகிற வேலையை பிசாசு செய்கிறான். யாராச்சும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன், இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அலங்கோலமாக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அலங்கோலமாக்குவது என்பது பியோராக பிசாசோட வேலை, ஆனால் தேவனுடைய வேலை அலங்கரி. ஆமென். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அலங்கரிக்கிறார், டெக்கரேட் பண்ணுறாராம். ஆமென். இருக்கிற அந்த அழகை அதிகப்படுத்துகிறார் தேவன். ஆனால் பிசாசோ அலங்காரத்தை என்ன செய்கிறான், குலைக்கிறான். சமீபத்தில் ஒரு டிவியில் வந்து ஒரு டாக்டரை பற்றி புசுமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறையா பேர் வந்து அவர் ஹீலிங் இருந்து வந்து மெடிசின் கொடுக்குறாரு. அதில் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கை வளைஞ்சு கால் வளைஞ்சு ரொம்ப மோசமான வியாதிகள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார். இப்போ நான் யோசித்தேன், கடவுள் ஏன் இவங்கெல்லாம் இப்படி படைச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் என்றால், தேவன் அவர்களை அப்படி படைக்கவே இல்லை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது. பிசாசு அதை என்ன செய்கிறான், அலங்கோலமாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியான அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே அவன் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அலங்கோலமாக்கி வச்சுருந்தானோ அதையெல்லாம் நான் அலங்காரமாக்க போகிறேன். ஆமேன், ஆமேன். எப்படி அலங்காரப்படுத்துகிறாரா தேவன், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் கொடுக்கப்படும். அதாவது அந்த என்ன சொல்றது, இந்த ஹை கிளாஸ், அதாவது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த ரக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் ஒருவனை அழைக்கும் போது அவனை அலங்கரிக்கிறார்.
ஆமேன். அதான் பைபிள்ஸ், உங்களில் அவலட்சணமானவைகள் அதிக அலங்காரம் பெறும். என் அன்புக்குரியவர்களே, இந்த அலங்காரம்னா என்ன, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, அது எதற்காக செய்யப்படுகிறது அப்படிலாம் நிறையா நான் நைட்டு ஃபுல்லாக அப்படி பச்சுமாக பார்த்தேன். அப்படி மெடிடேஷன் கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் பேசாத, போய் ஒன்றே ஒன்று சொல், நான் அலங்கரிக்கிறேன்னு மட்டும் சொல். அப்படின்னா என்னன்றதை நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது என்ன, நீ என்ன செய்வேனா சொல்ல வேணா, நீ அலங்கரிக்கிறேன்னு மட்டும் சொல்ல சொல், மீதிலாம் அவனுக்கு புரிஞ்சிடும். தேவன் நம்மை, என்னை, உங்களை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் அலங்கரிக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதம் தேவன் என்ன அலங்கரிக்க போகிறாருன்னு என்ன அர்த்தம்னா, சீக்கிரத்தில் நம்ம தலையை தேவன் உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அலங்கரிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதம் தேவன் நம்ம அலங்கரிக்க போகிறார். இந்த அலங்கரிப்பு எதற்காக என்றால், என்ன ஸ்டாண்டர்டுக்கு உங்களை கொண்டு போகணும்னு தேவன் நினைக்கிறாரோ, அந்த ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செய்வாராம், அலங்கரிப்பாராம். அலங்கரிப்பு என்பது ஆயத்தமாக்குவது. ஒரு மணமகளை அலங்கரிக்கிறார்கள், எதற்காக, அந்த மணமகனுடைய அந்த திருமண நேரத்தில் அந்த 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 ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு ஏற்றாறு போல் அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, மாற்றுகிறார்கள். அப்போ தேவன் சொல்கிறார், இந்த மாதம் உன்னை நான் அலங்கரிக்க போகிறேன். தேவனுடைய அலங்கரிப்பு என்பது அதுக்கு வந்து ஆயிரம் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த மாதம் கர்த்தரன் அலங்கரிக்க போகிறார். ஆமாம், ரட்சிப்புன்றது வந்து ஒரு பேஸு பாருங்கள். இந்த பியூட்டிஷியன் வந்து மொதல் பேஸ் போடுவாங்க, மேக்கப்பு. இந்த பேஸ் வந்து மொதல் அவன் ஸ்கின்னை வந்து தூக்கி கொடுக்கும், இதுதான் ரட்சிப்பில் நடக்குது. அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டச் பண்ணும்போது தான் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன செய்யறோம், அந்த முகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன செய்கிறோம், வெளியே வரும். ஐப்ரோ அதுக்கப்புறம் தான் டச் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் அலங்கரிப்பது. இப்போ உங்களுக்கு பேஸ் போட்டார், இந்த மாதம் அலங்கரிக்க போகிறாரு. ஆமாம், கிரேஸ் எப்போவுமே பேஸை போடுமா. நான் வந்து இந்த கிரேஸ் அப்புறம் லவ் அப்படின்னு ரெண்டையும் வேறு வேறு விதமாக பார்க்க முடியாது எனக்கு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட போது, கிரேஸ்குள்ளே வந்த பிறகு, கிரேஸ்குள்ளே என்ட்ராகும் போதே லவ்வையும் கிரேஸையும் கனெக்ட் பண்ணியே தான் பேசினார் தேவன் எனக்கு. நான் பலமுறை பேசியிருக்கேன், என்னுடைய பழைய செய்திகளை பார்த்தீங்கன்னா 2013-14 பார்த்தீங்கன்னா, லவ்வையும் கிரேஸையும் கனெக்ட் பண்ணியே பேசுவேன். அதனால தான் லவ் வந்து அடுத்த ஸ்டேஜ்ன்றது எனக்கு அது ஒன்றும் புரியல. ஏன்னா கிரேஸ் அண்ட் லவ் இஸ் வந்து என்னென்னா வந்து இன்செப்பரபிள். அப்போ இருந்தே கர்த்தரேன்ட்ட சொல்லுவார், லவ் வந்து ப்ராமிஸை கொடுக்குது, கிரேஸ் வந்து அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுது. கிரேஸ் ப்ராமிஸ் தரல, கிரேஸ் வந்து ப்ராமிஸ் தரல. லவ் இருக்குது பார்த்தீங்களா, அன்பு, அதுதான் உங்களுக்கு ப்ராமிஸை தருது. நீங்கள் பாவியாக இருக்கும்போதே அந்த அன்புல அவர் என்ன செஞ்சிடறாரு, உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்றாரு. ஆனால் பாவங்கள்லாம் நின்றுட்டு அந்த ப்ராமிஸை நிறைவேற விடாமல் தடுக்கும்போது கிரேஸ் உள்ளே இறங்கி அந்த பாவங்களை அடித்து தகர்த்து லவ் கொடுத்த ப்ராமிஸை கையை தட்டுக்க ஒருத்தவருக்கு வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது. ஸோ லவ் இட் கிவ்ஸ் ப்ராமிசஸ், கிரேஸ் இட் ஃபுல்ஃபில்ஸ் ப்ராமிசஸ். ஸோ அதனால தான் அடுத்த ஸ்டேஜ் லவ் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா லவ்ன்றது இன்னொரு விதத்தில் பார்த்தா ப்ரீவியஸ் ஸ்டேஜ். ப்ராமிஸ் அது கொடுக்குது, கிரேஸ் வந்து அதுக்கு இருக்கிற தடையெல்லாம் உடைச்சி, ரத்தத்தை சிந்தி தடைகளை உடைச்சி ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அந்த அலங்கரிப்பாகிய வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு இருக்கிற தடைகளை சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உடைத்து தகர்த்து உங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுகிறது. நான் கிருபை உணராத போதே தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் கிருபை வந்தவொடனே என்ன நடக்குது தெரியுமா, வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறுது. அல்லேலூயா. அப்போ அந்த அலங்காரம் அது என்ன செய்யுதுன்னா, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வெளியே கொண்டு வருது. ஆனால் அதுக்கு ஒரு பேஸ் தேவைப்படுகிறது. அதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே போடுற ரோஸ் பவுடர். அதை போட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் தான் வந்து ஐப்ரோ எடுத்து மெதுவாக கண்ணுக்கு பார்டர் தீட்டுறான். இந்த பார்டர் தீட்டும் போது என்ன நடக்குன்னா, என்ன கண் இருக்கோ அது வெளியே வருது. சைனீஸ் மாதிரி கண் இருக்கிறவனுக்கு அப்படியே வெளியே வருது, அப்படியே வந்து மீன் மாதிரி கண் இருக்கிறவங்களுக்கு வெளியே வருது. அந்த போடுற அந்த ஐப்ரோ என்ன செய்யணும், இந்த இண்டிவிஜுவாலிட்டி யூனிக்னஸ்ஸை அப்படியே வெளியே கொண்டு வருவது தான் அலங்காரம். அலங்காரம் என்றால் ஜஸ்டினுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது,
ஜஸ்டினுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த அலங்காரம்னு என்ன தெரியுமா, சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் என்ன பேஸை போட்டு இப்போ தேவன் ஜஸ்டினுடைய தனித்தன்மையை அப்படியே வெளியே கொண்டு வர்றாரு. இதுதான் ஜஸ்டின் அப்படின்னு. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தனித்தன்மையை வெளியே கொண்டு வருவதே அலங்காரமாக இருக்கிறது. தேவன் இந்த மாதத்திலே அந்த கிரேஸ் என்கிற ஒரு இடத்துல இருந்த அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்து அந்த ப்ராமிஸோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்கிற ஒரு அலங்காரத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வரப்போகிறார். இந்த மாதம் நம்மை தேவன் யூனிக் ஒரு பர்சனாக, யூனிக் பர்சனாலிட்டியாக நம்மை வெளியே கொண்டு வருகிற ஒரு மாதம். எப்படி ஒரு மணமகள் அலங்கரிக்கப்பட்ட பின்பு அங்கே இருக்கிற 100 பேரில் அந்த மணமகன் தனியாக தெரிகிறானோ, மணமகன் வந்து தனியாக தெரிகிறானோ அல்லது மணமகள் தனியாக தெரிகிறாளோ, அப்படி தேவன் ஒரு மனுஷனை டச் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா, 1000 ஊழியக்காரன் உலகத்தில் இருந்தாலும் அவன் அப்படியே தனியாக தெரியும். அவன் யார்னா தேவனுடைய ஃபைனல் டச்சு. ஆமென். ஆனால் நிறைய பேர் பேஸ் போட்டோடனே வெளியே ஓடிடுறோம் அவசரப்பட்டு. அது நல்ல கலர் ஆகிட்டேன்டா நர்சோ இருப்பா, இந்த மாதிரி கலராக இருக்கேன், 100 பேர் இருக்கிறாங்க, இனிமேல் நான் டச் பண்ண பிறகு தான் அது உனக்குன்றிருக்க ஸ்பெஷல் டச். அந்த டச் தான் உன்னை யூனிக் பர்சனாக மாற்ற போகிறது. ஸோ இந்த மாதம் கர்த்தர் என்ன சொன்னார்னா, பல புதிய விஷயங்கள் நமக்குள்ள இந்த வெளிவரப்போகிறது. அந்த வெளிவரப்போகிற விஷயங்கள் தான் இனிமேல் நீங்கள் நீ இதுக்கு முன்னாடி வந்து பேஸு பவுடர் போட்டதுக்கே இவ்வளவு வந்து உங்களுக்கு லைக்குனா, அதானே சொல்ல வரேன். இனிமே தான் வந்து நீ இதுவரைக்கும் போட்டது மேக்கப்பு வந்து அதிலே நீங்கள் பேக்கப் பண்ணிடக்கூடாது. இதற்கு பின்பாக தான் தேவன் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். பைபிள் சொல்லுது தேவன் வரங்களினால் அலங்கரிக்கிறாராம். முதலாவது அந்த வசனம் எங்கே வருது, 1 குருந்தியரில் வருது, தேவன் உங்களில் அவலட்சணமானவைகள் அலங்காரம் பெறும் என்று சொல்லுகிற இடத்தில் வரங்களை பற்றி பேசுகிறார். இப்போ எப்படிலாம் தேவன் உங்களை அலங்கரிக்கிறார் நான் சொல்ல வரேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வரங்களினால் அலங்கரிக்கிறார், உள்ளான குணங்களினால் அலங்கரிக்கிறார், மகிமையினால் அலங்கரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த மாதத்திலே உங்களை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிற ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை ராஜா முதலாவது அலங்கரிக்கிறார், பின்பு அலங்கரிக்கப்பட்டவனை கணம் பண்ணத்தக்கதாக அவனை உயர்த்துகிறார். ஒரு ஊழியனை அவன் அவலட்சணமானவன் என்று 4 பேர் அவனை அலங்கோலப்படுத்துறதுக்கு கூட்டம் கூடி வேலை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, சரிப்பா 2 வரத்தை அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடு, அவனை அலங்கரியா. ஆமே. அந்த அம்மா சொல்கிறது ஒன்றுமே இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறீங்க, இவனுக்கு மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இரு, ஏற்றிக்கிட்டே இரு கையை தட்டு. ஆமேன், ஹலலூயா. வாசிப்போமா வந்து எங்கே இருக்கு அந்த விஷயங்கள், 1 Corinthians 12:23 வாசிப்போம். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அதிக அலங்காரம் பெறும். அலங்காரம் என்ற வார்த்தை இங்கே வருகிறது. ஏன் இப்பொழுது அலங்காரத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த மாதம் தேவன் உங்களை அலங்கரிக்கிற மாதம், உங்களை அலங்காரப்படுத்துகிற மாதம். இந்த இடத்துல சொல்கிறாரு, லட்சணம் இல்லாதவைகளுக்கு அதிக அலங்காரத்தை நான் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை தொடங்கும்போது எப்படி தொடங்குறாரு, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை கையெழுத்துங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அலங்கரிப்பது என்றால் என்ன, வரங்களை கொடுப்பது. ஆமென் சொல்லுவோம். தேவன் ஒரு மனிதனை வரங்களை கொண்டு அலங்கரிக்கிறார். அவலட்சணமானதுக்கு அதிக அலங்காரத்தை கொடுக்கிறார். எல்லாமே வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு பியூட்டிஷியன்ட்ட போனீங்கன்னா வந்து ஒரு கோட் ஏத்து பண்றான், ஆனால் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வந்து கருப்பா கொஞ்சம் கருப்பா இருந்தா என்ன சொல்றான், 2 கோட் ஏத்து பேச வலுவா போடுன்றான். அப்ப என்ன பாருங்க, அப்ப வந்து கோட்டிங் கூடுதா குறையுதா, அதான் சொல்ல வரேன். நீங்கள் லோன்னு நினைக்காதீங்க, நீங்கள் லோவாக இருந்தால் அவர் கோட்டிங் கூடுவோம் உங்கள் மேலே. ஆமேன். அவருடைய அலங்காரம் கூடும். எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் அலங்கரிக்கிறாருன்னா உங்களுக்கு 1/3 மணி நேரம் அலங்கரிப்பார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த இது வந்து வரங்களை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிற வார்த்தை முழு உலகத்திற்குரிய வார்த்தை அல்ல, இது சபைக்குரிய வார்த்தை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாதந்தோறும் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது. ஐரோப்பாவோ அமெரிக்காவோ நம்முடைய சபை மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அது கணக்கிடப்போம். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சொல்லுகிறான். ஸோ உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் உங்கள் மனதளவிலே நீங்கள் இந்த சபையை அங்கீகரிக்காதவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு வேலை செய்யும் என்று நான் சொல்ல முடியாது. அல்லது வெளியில் இருந்தாலும் இந்த சபையின் காரியங்களை அங்கீகரிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. ஏனென்றால் சரீர அவயவங்களை பற்றி பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசுகிறார். தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுகிறது, ஒரு சபையின் அங்கத்தினர்களுக்கு, அதனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு, சபையின் அங்கங்களுக்கு, அவயவமாக இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுவோம். அதனால் தீர்க்க தரிசிகள் ரெண்டு விதமாக இருந்தார்கள். ஒன்று உலகத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், இன்னொன்று யார், சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள். ஸோ சபைக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் உலகத்தில் நிறைவேறாது, சபைக்கான தீர்க்க தரிசனம் வேறு. உலகம் முழுவதும் காரியங்கள் மூடும், இது உலகத்துக்கான தீர்க்க தரிசனம். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், இது சபைக்குரிய தீர்க்க தரிசனம். ஆமேன். ஸோ சபைக்குரிய தீர்க்க தரிசனம் சபையில் இருக்கிறவர்களுக்கு நிறைவேறுகிறது. அதாவது சபை என்றால் பில்டிங்குள்ளே உட்காந்துருக்கவங்க இல்லை, அவங்க பில்டிங்க்கு வெளியே கூட இருக்கலாம். ஆனால் இந்த சபையோடு தங்கள் கரங்களை இணைத்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த மாதம் நியூ கவனன் சர்ச்சுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், தேவன் நியூ கவனன் சர்ச்சை அலங்கரிக்க போகிறார். ஆமேன் சொல்லுவோம். அலங்காரம் என்பது வரம், அடுத்த அலங்காரம் என்பது கேரக்டர். பைபிள் சொல்லுது, உள்ளான அலங்காரமாகிய, அழிவில்லாத அலங்காரமாகிய சாந்த குணம் அப்படி வருது. இன்னொரு இடத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே அப்படின்னு வருது. அப்போ பரிசுத்தமே ஒரு அலங்காரம். இப்போ நான் உன் அலங்கரிக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அமைதியார், உன் ரிஸ்கே இல்லாமல் உன்னை நான் பரிசுத்தமாக்க போகிறேன். உன் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், மாற்ற போகிறேன். ஒரு பியூட்டிஷன் முன்னாடி உட்காந்துருக்காள், அவன் அமைதியாக தான் இருக்கிறான், அவன் ஒன்றுமே செய்யலை. முன்னாடி இருக்கிறாள் தான் அலங்காரப்படுது. அதனால தான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்பது உங்கள் ரிஸ்கே கிடையாது, அது அவர் ரிஸ்க்கு. உங்கள் வேலை என்ன, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது. எப்படி ஒரு பியூட்டிஷியன் வந்து அழகாக வந்து என்ன செய்கிறான், வந்து அலங்காரப்படுத்துகிறானோ, அப்படி தேவன் உங்களுடைய குணங்களை அலங்கரிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ அதை தான் பைபிள் சொல்லுது, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் தேவன். உங்களை என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்து எந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ, அந்த உயரத்தில் நடப்பதற்கு உங்களுக்கு என்ன அலங்காரம் தேவையோ, அந்த அலங்காரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த இடத்தில் நடக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். அவன் அந்த மட்டத்து மக்கள், அந்த ஸ்டாண்டர்ட் பீப்புள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் உனக்குள்ளே செய்வேன். ஆகவே இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற பல விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னா, இதுவரை உங்களை அங்கீகரிக்காதவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அங்கீகரிக்கத்தக்கதாக அடுத்த கட்டத்திற்குள்ளாக உங்களை அவருடைய அலங்காரம் அழைத்து செல்ல போகிறது. கையை தட்டுக்கும் போதவருக்கு ஆமேன். நீங்கள் வேணாலும் பாருங்கள், ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன். போன மாதம் வரைக்கும் எனக்கு வருது சர்மன் பிடிக்காதுங்க, இவர் கொடுக்குற மெசேஜ் பிடிக்காதுங்க, போன மாதம் வரைக்கும் வேறு எனக்கு பிடிக்காது, போன மாதம் வரைக்கும் இது பிடிக்காது, ஆனால் இந்த மாதத்துலேருந்து என்னன்னு தெரில, சம்திங் இட் அட்ராக்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு அலங்காரம் வெளியே வரப்போகுது. போக அலங்காரம் என்றால் அட்ராக்ஷன் அர்த்தம். தேவன் ஒரு மனிதனை அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவன் ஜனங்களை கவர ஆரம்பித்து விடுவான். ஆமேன் ஆமேன். யோசேப்பை தேவன் அலங்கரித்தாராம். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த புடமிட்டதுன்னு வருவார், அதை அலங்கரிக்கிறது. அதனால் அவன் எங்கே இருந்தாலும் பீப்புள் அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்ல போத்திபார் அட்ராக்ட் ஆகிட்டா, போத்திபார் மனைவி அட்ராக்ட், போத்திபாரே அட்ராக்ட் ஆகிட்டான். அதுதான் மேட்ரு. போத்திபார் மனைவி மட்டும் அட்ராக்ட் ஆகல, போத்திபார் அட்ராக்ட் ஆகிட்டான். அடுத்து சிறைச்சாலை தலைவன் அட்ராக்ட் ஆகிட்டான். அடுத்து பார்வோனே அட்ராக்ட் ஆகிட்டான். ஏன்னால் தேவன் ஒருத்தன் அலங்கரிச்சிட்டார்னா உலகம் அவன் பக்கம் ஈர்க்கப்படும்.
கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் உங்களை அலங்கரிப்பாராக. ஔ ராபாலா சந்து ராமானா தியாங்கா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அலங்காரம் இந்த மாதத்தில் வெளிப்பட ஆரம்பிக்க போகிறதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தருடைய அலங்காரம் உங்களில் வெளிப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். அது கேரக்டர்ஸாக வெளிப்படும், அது வரங்களாய் வெளிப்படும், அது கவரக்கூடிய சக்தியாய் வெளிப்படும். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வாரா? ஒரே வசனத்தை வாசிப்போம், இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எஸ்தர் 6:9. 6:9 அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய முந்தின வசனம் வாசிங்க. முந்தின வசனம், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும். முந்தின வசனமா? முந்தின வசனம் வாசிப்போம். ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்யணும்? ராஜா வந்து ஒருத்தனை கணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா, முத அந்த ராஜா என்ன செய்வாராம்? கையை தட்டுக்கு முத ஒருத்தர் ஹலலூயா. இப்ப ராஜா நம்மளை கணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாரு. வாசிய, கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா என்ன நீதியில இருக்கிறாரோ, என்ன வஸ்திரத்தை இருக்கிறாரோ, அதே வஸ்திரத்தை அந்த கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் மேல அப்படியே கொடுப்பாராம். அப்ப அவன் கேட்பான், யார் வஸ்திரம்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ராஜ வஸ்திரம். உங்களை பார்த்து கேட்பான், இது என்ன நீதி அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும்? தேவ நீதி. தேவ நீதி என்பது ராஜ வஸ்திரம். மனித நீதி என்பது அது நீங்கள் இங்கே ஜிடெக்ஸில் கொடுத்தச்சது. ஆமாம், அது வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனால் ராஜ வஸ்திரம் என்பது தேவன் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுப்பது. ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அடுத்து ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் ஏறுற அதே குதிரையில் கணம். ஆமாம், நீதி கணம் அதே குதிரையில் அவனை ஏற்றுவாராம். என்ன பெரிய தேவன் பாருங்கள். இதெல்லாம் உபவாசத்தெல்லாம் கதை ஆகாது. சும்மா 20 நாள் உபவாசம் போட்டால் குதிரையை, குதிரை காலை கூட பிடிக்க முடியாது. இது பிள்ளையாரவனுக்கு மட்டும்தான். கையை தட்டுங்க உதவருக்கு. ஆமே, ஒரு வேலையால் 12 மணி நேரம் வேலை செய்தாலும் அவன் வேலையால் தான். ஆனால் ஒரு பிள்ளை அவன் வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தாலும் அவன் பிள்ளை தான். பைபிள் சொல்லு, அவர்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள். இன்னைக்கு காலையில் வாசித்தேன், 149 படுக்கையிலே கம்பீரிப்பாங்களாம். அதான்டா கிரேஸ். இவ்வளோ நாள் அந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரில. படுத்துக்கிட்டு இருக்கும்போதே கம்பீரிப்பாங்களாம். முழங்காலில் கம்பீரிப்பது வேறு, படுக்கையில கம்பிரிக்கிறது வேறு. ஸோ தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, வந்து அந்த குதிரையில ஏற்றுறாரு. இதான் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதன்னா குதிரையில ஏற்றி. அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும், அவர் சிரசில் இருக்கிற அதே ராஜமுடியை எடுத்து அவன் மீது வைத்து, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். தம்பி ஃபுல்லா வாசித்துட்டியா? அது ஒரு வரி விடாம திரும்ப வாசி. ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், ஓகே, அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். 9 கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரி. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த அதுதான் சப்ஜெக்ட். நாங்கள் நிற்கணும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை சொல்லுங்க. வாசிப்பா, அலங்கரித்த பின்பு. அப்ப ராஜா ஒரு மனுஷனை கணம் பண்ண விரும்பிவிட்டால் என்ன அர்த்தம்னா, அவன் அலங்கரிக்க போகிறார் என்ற அர்த்தம். அல்லது வேறு விதமாய் சொன்னால், ஒரு மனிதனை நான் அலங்கரிக்க போறேன். இந்த மாசம் கர்த்தர் எனக்கு ஒன்னே சொன்னார், நான் உன்னை அலங்கரிக்க போறேன், நான் ஒன்றும் அலங்கரிக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை கணம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமேன், ஆமேன், ப்ரைஸ் காட், ஹலலூயா, ஹலலூயா. ஸோ தேவன் வந்து பேதைகளையும் அவங்களாம் எடுத்த உடனே டவக்குன்னு கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சு சாப்பிட்றான்னு சொல்கிற தேவன் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறாருனா அப்படியே நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்ச மாதிரி வைக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், அதில் கூட என்ன சொல்கிறேன், நாயை குளிப்பாட்டின்னு தான் சொல்கிறாங்க. நேரம் கொண்டு உட்கார வச்சுட்டா உனக்கு வந்து அவங்க கூட வந்து நீ என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது.
அதான் அடிக்கடி சொல்வேன், தாவீதை ராஜா வாக்குனது பெரிய விஷயம் அல்ல, போய் சிங்காசனத்தில் உட்கார வச்ச பெரிய விஷயம் இல்லை, அவனை ராஜா மாதிரி உட்கார வச்சார் பாருங்க, அங்கே தான் கர்த்தரே இருக்கிறாரு. இவனை மேய்க்கிறவனா போய் உட்கார வச்சாம வேற மாதிரி உட்காந்துருப்பான், காலை தூக்கி எங்கே வச்சிருப்பான், சிம்மாசனத்தில் உட்கார வச்சு வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பான். ஆனால் அவன் ஒரு சக்கரவர்த்தியாக உட்கார்ந்தான்னா அவனுக்கு வெளியில் சிங்காசனத்தை கொடுத்ததில் மட்டும் ஒரு வேலை நடக்கலை, அவனை மனசுக்குள்ளே ஒரு ராஜாவாக மாற்றினார் பாருங்கள். அங்கே தான் கர்த்தர்னு இருக்கிறார். அவன் தன்னை ராஜாவாய் உணர வைத்து அந்த சிங்காசனத்தில் ராஜரீகமாய் அமர செய்தார் என்றால் அவருடைய அலங்கரிப்பு வெளியே மாத்திரமல்ல உள்ளேயும் நடந்திருக்கிறது. அந்த அலங்காரம் இந்த மாதம் உங்களுக்குள் ஏற்படும். கருமித்தனமான எண்ணங்கள் மாறி அந்த ராஜரீக அலங்காரம் கையை தட்டுங்க, உங்களுக்குள்ள வரும் இயேசு நாமத்தில். ஆமென், 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 ஆமென். அலங்காரம் என்பது உள்ள நடக்கிறது, உள்ள நடக்கிறது. பல கேரக்டர்ஸில் மாற்றங்கள் நடக்க போகுது. ஆமென் சொல்லுவோம். யோசேப்பை அலங்கரித்து அவனை அரண்மனை கொண்டு சென்றார். 13 வருஷம் அவனை டெக்கரேட் பண்ணார் தேவன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை டெக்கரேட் பண்ணுவார், தம்முடைய வசனத்தினால் டெக்கரேட் பண்ணுவார். ஆமென். உங்களுடைய கேரக்டர்ஸ் மாறப்போகிறது, உங்களுடைய அட்ராக்ஷன் கூட போகிறது. ஆமேன். உங்களுடைய ஈர்ப்பு சக்தியின் அளவு வந்து எல்லைகளை தாண்டி இன்னும் உயரப்போகிறது. கர்த்தர் இந்த மாதம் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஆமேன் சொல்லுவோம். சரி, நண்பர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டத்தின் அருகிலே நாம் நிற்கும்போது அந்த திட்டத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். எப்படி ஒரு அலங்காரமான அலங்கார வாசல் அப்படின்றாங்களே அப்போஸ்தலர் 3ல், அலங்கார வாசல் பக்கத்தில் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எசேக்கியா கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டெலாம் வந்துச்சு. அந்த அலங்கார வாசலண்டே அருகே அலங்கோலமாக ஒருத்தன் இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வாசல் மட்டும் அலங்காரம் இல்லடா, வாக்குத்தத்தை மட்டும் அலங்காரம் இல்லை, இப்போ நீயே அலங்காரமாக மாறப்போறன்னு சொல்லி அலங்கோலமானவன் வாழ்க்கையை அலங்காரமாக்கினார். அலங்கோலப்படுத்துவது பிசாசின் பிள்ளைகள் செய்வது. ஆமாம், அவன் வாரத்தில் எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டாலும் சரி, கூடி ஜபிச்சாலும் சரி, இன்னொருத்தனை பேசுகிறான்னாலே அவன் வந்து பிசாசின் பெருமான்கள் பிள்ளைகள் தான் அவன். ஸோ அலங்கோலப்படுத்துவது என்பது டெவில்ஸ் ஒர்க். அலங்காரப்படுத்துவது, அலங்காரப்படுத்துவது. ஆனால் கண்டுக்கிறாமல் இருக்கிறது கூட வந்து பிசாசின் கிரியை தான். சிலர் பாருங்கள், சில ஊர்களில் நம்மளை பற்றி பேசும்போது கண்டுக்கிறாமல் இருப்பாங்க, ஆனால் நான் போனேன்னா அவர் சூப்பர் ஊழியக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அலங்காரப்படுத்துவது தேவனுடைய வேலை. நம்ம வேறு ஸ்டாண்டர்டில் வாழ்கிறோம், அதனால் நம்ம எப்போவுமே ஒரு ஊழியக்காரனை குறித்து எக்ஸ்ட்ரா வந்து பாசிட்டிவான விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த ரெல்மில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அவர்கள் வந்து வாய்ப்புக்காகவோ மற்ற எதற்காகவோ அமைதியாக இருந்துவிட்டு அப்படியா நம்ம எதுவும் பேசக்கூடாதுப்பா அப்படின்றாங்கன்னா வந்து அது தேர் இஸ் செகண்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டு. ஆனால் நீங்கள் வந்து அலங்காரப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸுக்கு வரீங்க. ஸோ எங்கு போனாலும் அலங்கரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம். அப்போ தேவன் நம்மை அலங்கரிக்கிறார் இந்த மாதம். எல்லா அவலட்சணமானது அதிக அலங்காரம்ன்றது. புதிய காரியங்கள் உங்களுக்குள் வெளிப்படும், அது வரங்களாய் வெளிப்படும். வரங்கள் என்பது நீங்கள் பார்த்து வச்சுருக்க ஒரு 4 வரம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கிடையாது. கையை வச்சா சுகமாகுது, தூக்கி விட்டால் நடக்கிறாரு, இதுதான் நீங்கள் பார்த்தது. மொத்தமே 9 வரம் அல்ல, 9 வரத்தில் 1 வரத்துக்குள்ளேயே 9000 வரம் இருக்குது. சிலருக்கு குணமாக்கும் வரங்களும் அந்த ஒரே வரத்துக்குள்ளே 1,00,000 வரம் இருக்குது. ஒருத்தர் தலையில் கை வச்சு சுகப்படுத்துவார், ஒருத்தர் வந்து கையை தூக்கி விட்டு இண்டிவிஜுவலாக ஹீல் பண்ணுவார், ஒருத்தர் மேசிவ் ஹீலிங் ஜெபிக்கும் போது மொத்தமாக ஹீல் பண்ணுவார், ஒருத்தர் பார்த்தாலே ஹீல் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம். 500 பேர் ஹீல் ஆகணும்னா முதல் கையை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவார். இவர் பிடிச்சிட்டு போயிடுவார் சார், அடுத்தடுத்து ஹீலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹீலிங்ஸில் நிறைய நம்ம ஏதோ ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வரங்கள் என்பது நபருக்கு நபர் வித்தியாசமாகும். சரி, ஹீலிங் மட்டும் வரமா? இல்லை, நீங்கள் தொடுறதெல்லாம் செழிக்குது, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, அது ஒரு வரம்ன்றேன் நான். கையை தட்டு ஒருத்தர் அவருக்கு, கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, அது வரம்ன்றேன் நான். சிங்கம் எல்லாரையும் அடிக்கும், ஆனால் சிம்சோன் சிங்கத்தையே அடிச்சு என்ன செஞ்சான்,
சாப்பிட்டுட்டான். அந்த மாதிரி காசே எங்க போனாலும் வாங்கி வாங்கி பழகிருப்பாங்க பாருங்க. ஆனா நீங்க போய் நின்னா உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வரம் நடத்தும். ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங் இஸ் அ வந்து கிஃப்ட். ஆமென். எல்லாத்தையும் சக்சஸ் பண்றது அது ஒரு கிஃப்ட். ஜனங்களை கவர்வது அது ஒரு கிஃப்ட். சிறப்பாய் பேச தெரியாமல் இருப்பது ஒரு கிஃப்ட். சிறப்பாய் பேசுவது ஒரு கிஃப்ட். ஸோ அவலட்சணமாக இருக்கிறதுக்கு வேறொரு வரத்தை தேவன் கொடுக்குறாரு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய நம்முடைய திறமையை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள் வரும்போது அன்றைக்கு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக செய்வார். ஸோ இந்த மாதம் கர்த்தர் நம்மை அலங்காரப்படுத்தி நம்மளுடைய தனித்தன்மையை வெளியே கொண்டு வந்து இதுவரை நாம் உலாவின எல்லைகளை தாண்டி வேறொரு மண்டலத்தில் உலாவத்தக்கதாய் தேவன் காரியங்களை செய்யப்போகிறார். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அவர் அலங்கரிக்கிறார். இந்த மாதம் பல புதிய விஷயங்கள் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு இதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றே ஒன்று, அவசரப்பட்டு ஓடக்கூடாது. அவசரப்பட்டு ஆவியானவரை ஸ்மெல் பண்ணாமல் நீங்களாம் ஒன்று என்ன செய்யக்கூடாது, வழக்கம் போல் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முடி வெட்டுற நேரத்தில் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே சிலர் பாருங்க அப்படின்வாய் அப்படின்னா இருப்பா வெட்டிக்கிறேன் குறுக்கு குறுக்கு கையை விட்டு அவனுக்கு என்னென்ன அதுக்குள்ளே ரிசல்ட்டை பார்க்கணும். இந்த அதுக்குள்ளே ரிசல்ட்டை பார்க்கணும், அதுக்குள்ளே ரிசல்ட்டை பார்க்கணும்னா அவரை வெட்ட விடுங்க தயவுசெய்து. ஆமென். இந்த மாதம் வந்து நிறையா வந்து தேவன் மாற்ற போகிறார். நம்ம சர்ச்சிலே நிறைய விஷயம் மாற்றுவார். என்னுடைய ப்ரெசன்டேஷன் நிறையா மாற்றுவார். நிறைய விஷயங்கள் மாறும். மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நான் வழக்கமாக செய்கிற ஒரு விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். ஸ்டேஜில் வந்து வெயிட் பண்ணுறதில்ல, வீட்டில் வெயிட் பண்ணுற சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இதில் வீட்டிலே பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். சம்திங் இஸ் கோயிங் டு பி ரிவீல்டு, சம்திங் இஸ் கோயிங் டு பி மேனிஃபெஸ்டட். பெந்தேகோஸ்தே ஏன் தேங்கி விட்டது என்றால், பெந்தேகோஸ்தே நம்ம ஒட்டுமொத்த எல்லா வந்து அபிஷேகம் பெற்றவர்களை சொல்கிறேன். வந்தவொன்னே நாலு பாட்டை பாடு, கையை தட்டு, அபிஷேகத்தில் நிறைய முடிஞ்சவனே பாட்டை பாடு, பாட்டு பாடினோன்னு ஆராதனை பண்ண, ஆராதனை பண்ண காணிக்கேடு அப்படி மெசேஜ் கொடுப்போம். ஒரு ரொட்டீனாக ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் அடுத்த லெவலுக்கு போகிறதே இல்லை. ஒவ்வொரு சர்வீஸையும், இந்த சர்வீஸை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஏதோ புத்திசாலித்தனத்தில் வெளியில் இருக்கவன் ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து வித்தியாசமாக செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க பாருங்க. அது அல்ல, மாம்சத்தில் செய்யப்படுகிறது அல்ல. ஐம் டாக்கிங் அபவுட் தி கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் இந்த மாதத்தில் செய்கிற எல்லாவற்றையும் ஆவியானவருடைய இளைப்பாறுதலில் செய்யுங்கள். தேவனுடைய அலங்காரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவன் உங்களை அலங்கரிப்பதற்கு தடையாக இருப்பது என்னவென்றால் உங்களுடைய அவசரத்தன்மை. ஒன்றை உடனடியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவது, அல்லது ஏதோ ஒன்றை நீங்கள் உடனடியாக செய்வது, அல்லது செய்து கொண்டிருப்பதை வழக்கம் போல் செய்து கொண்டிருப்பது, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் யாருன்றதை மறந்துடுங்க. நீங்கள் சிறப்பாய் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் சிறப்பாய் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள் என்பதை மறந்து விடுங்கள். தேவன் இந்த மாதத்தில் ஒன்று செய்ய போகிறார். அது எனக்குள்ளேருந்து வெளிப்பட போகுது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும், இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் தேவன் தம்முடைய அலங்கரிப்பை வெளிப்படுத்த போகிற மாதமாய் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, மக்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எஸ் லார்ட். என்ன விதமான அலங்காரத்தை தேவன் கொடுக்கிறார்? லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பது என் அலங்காரம். அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத ஒரு உயரத்தில் இருக்குதோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலு, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. ஆமாம், இன்னும் விவரமாக சொல்லணும்னா எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு இல்லை என்று உயர்மட்டத்திலிருந்து உங்களை குனிந்து பார்த்தார்களோ, அது உங்களுக்கு வரவே வராதுன்னு நினச்சாங்களோ, அந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கே இல்லாத அளவு, அவங்களே வாழ்க்கையில் அதை ருசிக்காத அளவு, அவர்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு மேலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றுவார். இந்த மாதிரி ராபாலா சந்து ராமாநாதியா கராபாலாதியா, அந்த இடத்திற்கு அவருடைய அலங்காரம் உங்களை கொண்டு செல்லும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்.
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை ராஜா அலங்கரிக்கிறார். இந்த மாதம் அவருடைய அலங்காரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், பல விதங்களில் வெளிப்படும். ஆகவே உங்களுடைய தனித்தன்மையை காட்டுகிற உங்களுடைய விஷயங்களை எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுருங்க. அவர் சமூகத்தில் அமைதியாக நீங்கள் ஒரு இயல்பானவர்களாக இருங்கள், தேவன் வெளிப்படுத்துவார். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் எங்கள் கம்யூனியன் சர்வீஸை பிளஸ் பண்ணக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேர ஆராதனை ஆசீர்வதித்தக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீது இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திற்கு ஜனங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களிடத்தில் அது கூட போகிறது. எஸ், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த மாதத்தில் ரட்சிப்புக்குள்ளாய் அழைத்து வரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட போகிறது. பொருளாதாரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் நீடிய வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் அவருடைய அலங்காரம் அடுத்த கட்டத்தில் உங்களை அழைத்து செல்லட்டும். உங்கள் செய்திகளில் அவர் அலங்காரம் வெளிப்பட போகிறது. எஸ் லார்ட், உங்கள் ஊழியங்களில் அவர் அலங்காரம் வெளிப்பட போகிறது. உங்கள் பிளான்ஸ் திட்டங்களில் அவர் அலங்காரம் வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென்.